காலை வணக்கம் குழந்தைகளே, எல்லாரும் நலமா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம தமிழ் பாடல் பார்க்க போறோம். தமிழ் பாடலோட தலைப்பு குரங்குகள். தமிழ் பாடலோட தலைப்பு என்ன? குரங்குகள். குழந்தைகளே, உங்க எல்லாருக்கும் குரங்கு பிடிக்கும் தானே? சரி, குரங்குகள் நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம்? ஜூவில், காட்டில், ஆமாம், கோவிலில் கூட பார்க்கலாம்ல. சில கோவில்கள்லையும் நம்ம பார்க்கலாம். குரங்கு ரொம்ப சேட்டை செய்யும். நம்ம கையில் ஏதாச்சும் உணவுப் பொருள் கொண்டு போனால் கையிலிருந்து பிடுங்கிட்டு ஓடி போயிடும். ஆனால் குரங்குகள்லையே இந்த குட்டி குரங்குகளை பார்க்கறது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த குரங்குகளும் நம்மளை பார்த்து சேட்டை செய்யும். சரி, வாங்க பாடலுக்குள்ள போகலாம். காந்தி பெற்ற பெரும்பரிசு களிமண் பொம்மை குரங்குகளாம். கண்ணை மூடியது ஒரு குரங்கு, காதை மூடியது ஒரு குரங்கு, சாந்தம் கொடுக்கும் ஒரு குரங்கு, சாத்தி மூடியது ஒரு குரங்கு, கண்ணும் காதும் வாயினையும் கருத்தாய் காத்தே கழித்திடுவோம். பாடல் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? இன்னொரு முறை பாடலாமா? காந்தி பெற்ற பெரும்பரிசு களிமண் பொம்மை குரங்குகளாம். கண்ணை மூடியது ஒரு குரங்கு, காதை மூடியது ஒரு குரங்கு, சாந்தம் கொடுக்கும் ஒரு குரங்கு, சாத்தி மூடியது ஒரு குரங்கு, கண்ணும் காதும் வாயினையும் கருத்தாய் காத்தே கழித்திடுவோம். குழந்தைகளா, இந்த பாட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். குழந்தைகளா, வீட்டில் உங்கள் பெற்றோர்கிட்ட குரங்கு போல் சேட்டை செய்யாமல் நல்ல பிள்ளையாக இருக்கணும், சரியா? அதைத்தான் உங்கள் பெற்றோரும் விரும்புவாங்க. உங்கள் டீச்சரான எனக்கும் அது தான் விருப்பம். நல்ல பிள்ளைகளாக வளருங்க, சரியா? நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் குழந்தைகளா.